நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோவிட் 19 நோய் தொற்று மிக அதிகமான இந்த பரவல் இன்று இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தட்டுப்பாடு இதையெல்லாம் கருத்திலே எடுத்துக்கொண்டு இன்று இங்கே நடத்தப்பட்ட தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய அங்கீகரிக்கப்பட்ட இயக்கங்களை சார்ந்த பிரதிநிதிகள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இயக்கங்கள் அத்தனை பேரும் ஸ்டெரிலைட் ஆக்சிஜன் தயாரிப்பதை மட்டுமே ஏனென்றால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த நிறுவனத்தை ஆக்சிஜன் தயாரிப்பதற்கு மட்டும் பயன்படுத்தலாம் வேறு எந்த தயாரிப்பிற்கோ அங்கே தாமிரம் உற்பத்தி செய்வதற்கோ அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கோஜன் பிளான்ட்டை திறந்து நடத்துவதற்கோ எதற்குமே அனுமதி மறுக்கப்பட வேண்டும் ஆக்சிஜன் தயாரிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அதற்கான மின்சாரத்தை தமிழ்நாடு அரசாங்கம்தான் அதற்கு தர வேண்டும் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மின்சாரம் அதற்கு தரப்பட வேண்டும் இதுவும் தற்காலிகமான ஒரு பெர்மிஷனாக தான் இருக்க முடியும் பெர்மனெண்டா ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்கோ பெர்மனெண்டா இந்த ஆலையை நடத்துவதற்கோ இதை வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது இதை வைத்துக்கொண்டு இந்த ஆக்சிஜன் தயாரிப்பதற்கு தரக்கூடிய பெர்மிஷனை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு திறப்பதற்கு தொடர்ந்து நடத்துவதற்கு எந்தவித முயற்சிகளும் எடுக்கப்படக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தி இருக்கிறது ஒரு கண்காணிப்பு குழு தமிழக அரசின் சார்பிலே ஒரு கண்காணிப்பு குழுவை கலெக்டர் எஸ்பி அங்கிருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் போராட்ட குழுவினர் பொதுமக்கள் இவங்க அத்தனை பேரையும் இணைத்து ஒரு குழுவை உருவாக்கி அவர்களுடைய நேரடி கண்காணிப்பிலே இந்த ஆக்சிஜன் தயாரிப்பு நடைபெற வேண்டும் என்பதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இயக்கங்களும் வலியுறுத்தி இருக்கின்றன இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இல்ல ஏன்னா வந்து மின்சாரம் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேற அங்க உள்ள இருக்க பிளான்ட் வேற எதையுமே அவங்க வந்து தொடங்குறதுக்கு வேற எதையும் செய்து விடாமல் இருக்கக்கூடிய அந்த கோஜன் பிளான்ட்டா அவங்க தொடங்கி அதுல இருந்து வந்து இப்ப காப்பர் ஸ்மெல்டிங்க்கு வந்து அங்கிருந்து மின்சாரம் போகிறது கூட இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை எல்லாம் நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்க மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்னங்க தமிழக அரசுடைய கண்காணிப்பிலே தயாரிக்க வேண்டும் அவங்களுடைய டெக்னீஷியன்ஸை மட்டுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கறதா எங்களுடைய நிலைப்பாடு மக்களுடைய ஒத்துழைப்போடு இதை செய்யுங்க அதுதான் டெக்னீஷியன்ஸ் மட்டுமே பயன்படுத்தி கொள்ளலாம் அவர்களை உள்ள போறதுக்கு மட்டுமே டெக்னீஷியன்ஸை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் அங்க வேற யாருமே அங்க உள்ள அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற நிலை இல்ல அது வந்து இல்ல இல்ல முதல்ல வந்து தமிழகத்தின் தேவையை நிறைவேற்றி விட்டு முழுமையாக அதற்கு பிறகுதான் மற்ற மாநிலங்களுக்கு அது எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டது நன்றி தேவையான ஆக்சிஜன் வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து மத்திய அரசு அனுப்புறாங்க தெலுங்கானா ஆந்திரா இந்த மாதிரி போகுது அதை தமிழகத்துக்கு பயன்படுத்துவதன் மூலமாவே இந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியாதா இல்ல இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு வரக்கூடிய இந்த சூழல்ல இன்னும் நமக்கு வந்து அதிகமான கேசஸ் வரும் என்றால் போதுமான ஆக்சிஜன் நமக்கு இருக்காது அந்த அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மட்டும் இல்ல இப்ப டெல்லியில மிக மோசமான ஒரு நிலைமை இருக்கிறது நாடு முழுவதும் இந்த கேசஸ் அதிகரித்து கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னும் நாம் தயாரிப்பான ஒரு நிலையிலே இருப்பது சரியான முடிவாக இருக்கும் அதனாலதான் வேற வந்து ஆப்ஷன்ஸ் இருந்தா நிச்சயமா அதைதான் பயன்படுத்த வேண்டும் அப்படி இல்லாத நேரத்துல ஏன்னா எல்லாத்தையுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுதுதான் இந்த
ஸ்டெர்லைட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பிளான்ட்டை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். நாலு மாதத்திற்கு டெம்பரரி பேசிஸ்ல இதை வந்து நான்கு மாதத்துக்கு மட்டுமே டெம்பரரி பேசிஸ் தான். அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணணும் தேவை என்றால், இல்லைன்னா மூடிடும். அனைவரும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளும்.